ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு உரம் எப்படி தயாரிக்கிறது, மண் கலவை எப்படி எதெல்லாம் சேர்த்தா நல்லா செடிகள்லாம் வளருன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் தேங்காயெல்லாம் உரிச்சிட்டு மட்டையை இங்கே போட்டிருக்கேன். இதை நான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வைப்பேன், மழை தண்ணியில் ஊற வைப்பேன். இப்படி ஃப்ரெஷ் மட்டையில் வந்து நம்ம நார் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் இப்படி நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு மழையில் நனைய வச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளே அந்த நாரெல்லாம் ஈஸியாக வந்துடும். அப்புறம் நம்ம தட்டி எடுத்தாலும் அங்கே பாருங்கள், கையை வச்சு எடுத்தாலே இப்படி அழகாக வந்துடும். அப்புறம் இதை வந்து நம்ம கோக்கோபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்னொரு இடத்துல வந்து என்னுடைய காய்கறி கழிவுகளை வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம் பாருங்கள். இங்கே வந்து நான் டெய்லி சமைச்சிட்டு அந்த காய்கறி கழிவுகள், முட்டை, அப்புறம் வீடை சுற்றி கூட்டின குப்பைகள் எல்லாம் இங்கே நல்லா போட்டுருவேன். போட்டு இங்கே வந்து நல்லா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம மக்க விட்டுறணும். இங்கே பாருங்கள், மக்குனவனுக்கு எவ்வளோ அழகாக ஒரு நல்ல கம்போசைட் உரம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் இதை நான் வந்து மேலே அள்ளி கொண்டு போய் உரம் தயாரிப்பேன். இப்போ இதை வந்து நல்லா மக்கிருச்சு, இதை நாளை க்ளீன் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுருக்கேன். அது எப்படி நாங்கள் எந்த பர்சன்டேஜில் சேர்க்கன்றதை பார்க்கலாம். நான் கீழே அந்த மக்க வச்ச அந்த காய்கறி கழிவினுடைய இது தான் இது கம்போசைட்டு. இது வந்து நான் இது கொக்கோ பிட்டுங்க, அந்த தண்ணிக்குள்ளே ஊற வச்சு இது பண்ணனால இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக கொக்கோ பிட்டு கிடச்சிருக்குன்னு. இது கருப்பாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷுனா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இதுவும் கூட நான் சம்டைம் வந்து நல்லா உரித்து தேங்காய் நம்ம உடைப்போம் இல்லையா, அப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கிருவேன். மட்டைக்குலேருந்து எடுக்கிற கஷ்டம், தேங்காயிலேருந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் செம்மண், அப்புறம் நம்ம டெய்லி மாடியில் கூட்டுவோம் இல்லையா அந்த இலைத்தலை, அப்புறம் ஆற்று மண். இங்கே பாருங்கள், ஆற்று மண்ணெலாம் இப்போ கிடைக்கிற கஷ்டம்தான். நீங்கள் எதாவது பில்டிங் எதாவது கட்டினாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் விலைக்கோ இல்லைன்னா போய் அந்த ஹார்ட்வேர் கடையில் கொஞ்சம் வாங்கிக்கிருவேன். இப்போ இது எல்லாமே என்ன ஈக்குவல் குவான்டிட்டி. இங்கே பாருங்கள், கொக்கோ பிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் எடுக்கிறோன்னா ஒரு பக்கெட்னா, இப்போ நான் நிறைய மூட்டையாக நான் கலக்கலை, ஏன்னா அது கலக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கொக்கோ பிட்டு, இது வந்து காய்கறி கழிவு, இது வந்து செம்மண், இது வந்து கூட்டின இலைத்தலை, இது ஆற்று மண், இது வந்து ஃப்ரெஷ்ஷு தேங்காய் நார். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா மொத்தமாக இது எல்லாத்தையும் இப்படி கலந்துருவேங்க, இது எல்லாத்தையும் கலந்துருவேன். இதெல்லாம் இப்படி மொத்தமாக கலந்துட்டு எல்லாம் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் மூட்டை மூட்டைனா நீங்கள் மூட்டையை நாலு எவ்வளவு நீங்கள் போடுறீங்களோ அந்த ஆற்று மணல் மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாக போடுவேன், மற்றபடி எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி தான் நான் எடுப்பேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இப்படி கலந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இங்கே மிக்ஸ் பண்ணுறப்ப எந்த இதுவும் ஒரு ஒரு பக்கம் போய் ஒதுங்கிடக்கூடாது, எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுவேன்னா இது வந்து போய் நல்லா நம்ம எல்லா பாட்லேயும் இந்த மிக்ஸை வந்து என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு செடி ஏற்கனவே உள்ள பிளான்ட்டினுடைய இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன செய்வேன் நல்லா இந்த கீழே இருக்கு இல்லையா இதை கொத்தி விட்டு இதை வந்து இதுக்குள்ளே போடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் போட்டுட்டு மண்புழு நான் ஒரு இடத்துல தயாரிக்கிறேன். இந்த பாட்டில் தான் நான் மண்புழு தயாரிச்சிருக்கேன், இது உள்ளே கிடக்கு, இது கேமரா உள்ளே போக மாட்டேங்கி அதனால் சரியாக தெரியல. நான் உங்களுக்கு அது தனியாகவே இந்த இங்கே ஒன்று வருது, நான் தனியாக வந்து உங்களுக்கு அந்த மண்புழு தயாரிக்கிற அந்த வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க. இப்போ பார்த்து எல்லாம் உள்ளே கிடக்குது, இதுக்குள்ளே மண்புழு இருக்குது. இதை வந்து நான் அப்புறம் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு மண்புழு ஒன்று ரெண்டு எடுத்து இந்த செடிக்குள்ளே போட்டுருவேன். அப்படி போட்டு வளர்க்குறதுனால தான் இங்கே பாருங்கள் என் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்குங்க. ஆஃப்டர் ஃப்ளட்டு சூப்பராக வந்திருக்கு, எல்லாமே நல்லா வந்துருச்சு. இந்த காய்கறி இது பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள், இது வெள்ளை கத்திரிக்காய் எவ்வளோ பெரிய பெரிய லீஃப் விட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. எல்லாமே நல்லா இந்த மாதிரி நீங்கள் உரம் தயாரித்து போடுறப்ப உங்கள் பிளான்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா வருங்க, அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா வருது. பிளான்ஸ் எல்லாம் நம்ம தயாரிக்கிற உரத்தை பொறுத்து தான் இருக்குது, அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குற பொறுத்து தான் அதனுடைய க்ரோத் இருக்குது. நல்லா இந்த பந்தல் போட்டதில் ஏற்கனவே நம்ம ஒரு ஆடி பட்டம் தேடி விதைச்சு அறுவடை எடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்து வந்து சீட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாமே முளைச்சி நல்லா வந்துருச்சு, சூப்பராக இருக்கையில விட்டுருச்சு. இனி இதுக்கு நம்ம கொடி கட்டணும், கம்பு மட்டும் நான் ஊண்டி வச்சுட்டேன், மேலே அதுக்கு வந்து போகிறதுக்கு கொடியை கட்டி விடணும்.
துளசிலாம் வந்திருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. குரோட்டன்ஸு எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. தக்காளி பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தக்காளி அறுவடை இன்றைக்கி பண்ணணும். நல்லா வருது, எல்லாமே நல்லா போட்ட விதை எல்லாமே முளைச்சிருச்சுங்க. ஒன்று கூட சீத்தி ஆகி போகல பாருங்கள், எல்லாம் முளைச்சிருச்சு. அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிறாங்க பாருங்கள். பாசி பயிரெலாம் நல்லா காய்ச்சிருச்சு. எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். உரம் தாங்க முக்கியமாக, உரம், உங்களுடைய கவனிப்பு, உங்களுடைய டெடிக்கேஷன். முருங்கையை நல்லா தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புது தெளிர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று வந்து ஒரு அரளி செடி வச்சுருக்கேன். வயலட் கலர் பூ சூப்பராக இருக்கா. வயலட் கலர் பூ பக்கத்தில் வயலட் கலர் கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா காய்க்குதுங்க. ப்ரைஸ் கார்டு இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக காய்ச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்காங்க. ஒரு இட்லி பூ சூப்பராக கனகாமரம் கடலில் பூத்துருக்கு. இதை நான் இன்றைக்கி பறித்து என்ன செய்வேன்னா, நல்லா தொடுத்து தலையில் வச்சுப்பேன், ஒன்றும் விடுறது கிடையாது. பாகக்காய் நல்லா பூத்துருக்காங்க. இது வந்து ஆடி மாதத்துக்கு அடுத்து போட்டது. பாகக்காய்க்கு வந்து ஆடிப்பட்டம் ஆவணிப்பட்டம்லாம் தேவையில்லை, அது எப்போனாலும் வரும். த்ரோட் த இயர் ஒன்று போச்சுன்னா ஒன்று வந்துட்டுருக்கோம் பாருங்கள். நல்லா பூத்துருக்கு, நல்லா காய்க்கும். இதுக்குள்ளே ஒரு இவங்க வரவே மாட்டிருக்காங்க, வாட்டர் ஆப்பிள். நல்லா செடி வந்து குளிர்ச்சியாக வருது, இன்னும் பூ பூக்கலை, நல்லா பெருசாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் பூ வரல, பார்க்கலாம். இதுக்கும் இன்றைக்கி உரமும் போடுவேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒயிட் கலர் வாட்டர் லீலி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சூரிய ஒளி வந்தோடனே அவங்க அப்படியே சூப்பராக மலர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தட்டி விட்ட உடனே மலருது பாருங்கள். இங்கே கருந்துளசி வச்சுருக்கேன், நல்லா வருது. என்ன பண்ணணும்னா, அந்த துளசியில் முனையில் அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை பூவெல்லாம் பிச்சு போட்டுறணும். இது நீங்கள் பூவை பிக்கலைன்னா அதனுடைய க்ரோத்து வந்து சீக்கிரமாக என்ன சொல்கிறது, மெச்சூர்டாகி, அதாவது இளமை போய் முதுமை ஆயிடுவாங்க. அவங்கள முதுமையாக எப்பயுமே இருக்க வைக்கணும்னா இந்த இவங்க பூவெல்லாம் பறிச்சிடணுங்க, எல்லாத்தையும் பறிச்சிடணும். பறிச்சிட்டு நீங்கள் இதை கீழே போயிட வேண்டாம், இன்னொரு நீங்கள் பிளான்ட்டுக்கு அது உரமாக போடலாம் பாருங்க. கருந்துளசி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டெய்லி நான் அந்த கருந்துளசி, அப்புறம் வெண்துளசி இருக்குது, அப்புறம் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச லீஃபெல்லாம் நான் வச்சுருக்கேன். வெத்தலை எல்லாம் இருக்குது, கற்பூரவல்லி, இதெல்லாமே நான் எடுத்து கஷாயம் போடுவேன். இந்த இந்த நம்ம பறித்தோம் இல்லையா, அந்த விதையாக நான் என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. இந்த ட்ராகனுக்கு வந்து நான் இப்படி இது ஓரமாக போட்டு விட்டுருவேன் பாருங்கள். வெள்ளைக்காய் கத்திரிக்காயிலே நீல கத்திரிக்காய் பாருங்கள், இது எவ்வளோ வந்து பாருங்கள், ஒரு சாண் மொளகா இருக்குது பாருங்கள். அப்பா எல்லாம் நம்ம அவங்களோட பேசுகிறது, அவங்கள கவனிக்கிறது, அவங்களோட நின்று விளையாடுறது. விளையாடுறதுனா என்ன, அவங்க பக்கத்தில் இருந்துட்டு நான் சில நேரம் நல்லா போச்சுன்னா கை தட்டி அதை அப்ரிஷியேட் பண்ணி குட்டீஸ் அப்படி சொல்லி செல்ல கொஞ்சிப்பேன். இந்த பாருங்கள், இந்த தக்காளி வாடி கூட ஒரு சின்ன ஒரு பழம் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் சூப்பர் இல்லைங்க. நான் இது உரம் போட்டதில் அது ஏதோ கீழே வந்து காய்கறி கழிவில் பப்பாளி பழம் சாப்பிட்டு போட்ட விதையில் அந்த பப்பாளி அழகாக முளைச்சி நல்லா மரம் மாதிரி வந்திருக்கு. பட்டு இது காய்க்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஒரு சின்ன பாட்டில் தானே வச்சுருக்கோம், அவங்க பாட்டு பழம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்க இல்லையா, அதனால் அதை நான் அப்படியே வளர விட்டுட்டேன். இந்த பப்பாளி மரம் தான் நான் வந்து சீடு கார்டனில் சீடு வாங்கி போட்ட பப்பாளி மரம். இது வந்து கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இவங்களும் நல்லா வர்றாங்க. யார் இவங்களாம், என்னுடைய என்னால் நேசிக்கப்படுறவங்க இல்லையா, அதனால் அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் கார்டன் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா? எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரையும் நான் வந்து ஃப்ளட்டுக்கு அப்புறம் கீழே கவுந்து கிடந்தவங்க, குப்புற கிடந்தவங்க, சரிஞ்சு கிடந்தவங்க எல்லாத்தையும் நிமித்தி வச்சு மறுபடியும் அவங்கள வந்து ரீபாட் பண்ணி, மறுபடியும் ரீப்ளான்டேஷன் பண்ணி, அவங்களுக்கு உயிர் கொடுத்து, அவங்கள காப்பாற்றி, அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அவங்களும் என் கூட ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் எங்கள் கார்டனை பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் வந்து ஒரு பிரதர் தான் எனக்கு வந்து எப்படி உரம் தயாரிக்கிறேன்னு சொல்லுங்கள் மேடம் கேட்டிருந்தாரு. இன்றைக்கி அவர் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரு 10 பாட்டில் போட்டிருக்கேன், எல்லாருமே முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கத்திரிக்காய் தாங்க செமையாக காய்க்குது பாருங்கள். நம்ம ட்ராகன் இங்கே ஒன்று வச்சுருந்தேன், அவங்களும் நல்லா உயரமாக வர்றாங்க. கிரேப்ஸும் நல்லா வராங்க, மேலே வந்துட்டாங்க.
அந்த மாதிரி தயாரிக்கிற உரத்தை வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு தென்னை மரம் இருக்குது இங்கே கீழே இருக்குது. கீழேருந்து அவங்க மாடி வரைக்கும் வந்துட்டாங்க. அதே உரத்தை தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். கொடுக்குறப்ப இங்கே பாருங்கள், தேங்காய் சூப்பராக இருக்குல்ல, இங்கேருந்தே பறிச்சுக்கிடுவேன். சில நேரம் டயர்டாச்சுன்னா இது அடி அடி டக் டக்குன்னு பறித்து ஒரு இளநீ வெட்டி குடிச்சிட்டு ஜாலியாக இங்கே இருப்பேங்க. இந்த மாடி தோட்டத்தில் கிடக்கிற இன்பம் சுகம் வேறு எங்கேயுமே இல்லை. இவங்க விளைஞ்சிருச்சாங்களான்னு பார்க்குறக்கு சவுண்டு கேட்குதா, டங் டங் டங், இப்படி வந்துருச்சுன்னா அவங்க விளைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். உடனே அவங்கள நான் பறிச்சிருவேன். சூப்பராக இருக்காங்க, நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க. கீழே நல்ல தண்ணி வாட்டமும் இருக்குது. நான் மேலேயும் கீழே அந்த கொக்கோபிட்டு ஏற்கனவே நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த காய்கறி கழிவு அதையும் முட்டை இதெல்லாம் வந்து அப்பப்போ தோண்டி தண்ணிக்கு போடுவேன். சில பேர் தென்னை ஊற வைக்கணும்னு வாங்க, எனக்கு எது இஷ்டமோ எல்லாத்தையும் போட்டு விட்டுருவேன். ஆனால் அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நல்ல ஈல்டு கொடுக்குறாங்க. இது ஒரு புது களை செடி மாதிரி முளைச்சிருக்கு. இது எல்லோ கலர் பூ பூக்குது. என்ன செடின்னு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரியுதா மக்களே? இது காய் பாருங்கள், நம்ம இது நேஷ்னல் ஃப்ளாகில் நடுவில் ஒரு சக்கரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. இது என்ன பிளான்ட்டுன்னு தெரியலை, அது அழகாக இருக்கேன்னு நான் விட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நிறையா காயும் காய்ச்சிருக்கு. இந்த எல்லோ கலர் இன்னும் வெயில் வரல, வெயில் வந்து அழகாக பூத்துரும். இந்த பிளான்ட் பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு அதை சொல்லுங்கள். இதை நம்ம வளர விடலாமா இல்லைனா எடுத்துடலாமான்னு பாருங்கள், நீங்களே ஐடியா கொடுங்க. தக்காளிலாம் கொத்து கொத்தாக காய்ச்சி இப்போ பாருங்க, நிறையா காய்ச்சிருக்கு. இதில் சரிஞ்சிடக்கூடாததுக்காக நான் கம்பை வச்சு கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நிறையா காய்ச்சிருச்சு. இப்போ பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பசலிக்கீரை எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு விதை காக்கா கொண்டு வந்து போடிச்சேன்னு தெரியல. அது நல்லா ஒரு தொட்டிக்கில் விழுந்திருந்தது, நான் அப்படியே விட்டுட்டேன். அவங்களும் அப்படியே மேலே வரைக்கும் கொடி வந்தது. இந்த பாருங்கள், இந்த மர அரளி செடி இருக்குது, அதில் ஒரு கயிறை கட்டி அவங்கள அப்படியே படர விட்டாச்சு. ஒன்றே நான் விட மாட்டேன், என்ன களை செடினாலும் சரி, அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சி இருப்பாங்க. இந்த வேலிக்குள்ளே அவங்க இருக்காங்க பாருங்கள், இதுக்குள்ளே போகுது அந்த செடியெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye bye. முடக்கத்தான் கீரை நாளைக்கு ரெடி ஆகிட்டாங்க. பரண்டையும் பறிக்கணும். டெய்லி ஏதாவது எனக்கு வந்து அவங்க யாராவது ஒரு பிளான்ட்லேருந்து எனக்கு ஏதாவது பழங்களோ காய்கறிகளோ கீரையோ கிடச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டட்டா டட்டா. எப்படி கார்டன் பிடிச்சிருக்கா? வாவ்.